வணக்கம். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நான் உங்கள் ராமச்சந்திரன். நண்பர்களே, நம்ம பாருங்கள், டிஆர்பி பியூ எக்ஸாம் தாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி சயின்ஸ் ஒன்று பார்த்துட்டோம், தமிழ் பார்த்தோம். அதனால தொடர்ச்சி அப்புறம் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? சரி, இதுக்கான வேர் டு ஸ்டடி நம்ம கொடுத்தாச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து படிக்கும் சொல்லி டைம் கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம நோட்ஸ் போடுறதால வந்து பார்த்தா எல்லாமே லேட் ஆகிருக்கு. இதனால் நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம் பாருங்க. ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றத கொடுத்துங்க. ஓகேங்களா? சரி கேசி, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட். ஓகே யாருங்க? ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் அப்படின்றவர் தான் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்னா எதுக்கு வந்து நம்ம ஐரோப்பியர்கள் இதை பற்றி இதை பார்க்கணுன்னா, ஸோ அதை பற்றின அவர்களை பற்றி அந்த இதுகள் எல்லாமே வந்து பார்த்தா ஆவண காப்பகங்களை தான் வந்து குறித்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அந்த ஆவண காப்பகத்தோட தந்தைன்னு அழைக்கப்படுறவர் வந்து பார்த்தா ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட். ஓகேங்களா? சரிங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். பொறுத்துக, வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நம்ம ஐரோப்பியர்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அங்கங்கே என்ன பண்ணாங்க, அவங்க தலைமையிடங்களை வந்து கோட்டைகளை கட்ட ஆரம்பித்தாங்க. அந்த கோட்டைகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது தான் நிறைய எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், புனித பிரான்சிஸ் ஆலயம். ஸோ புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொச்சியில் இருக்குங்க. புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்கே இருக்குது? கொச்சியில் இருக்குது. அப்போ மூணு. புனித லூயிஸ் கோட்டை. புனித லூயிஸ் கோட்டை எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரி. அப்போ ஒன்று. புனித லூயிஸ் கோட்டை, பாண்டிச்சேரி, ஒன்று. புனித ஜார்ஜ் கோட்டை. புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குன்னு பார்த்தினா சென்னை. புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது, ரெண்டு. புனித டேவிட் கோட்டை. புனித டேவிட் கோட்டை எங்கே இருக்குன்னா கடலூரில் இருக்குது, நாலு. அப்போ 3124 அப்படின்றது தான் வந்து இதுக்கான ஆன்சர். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? டி. ஓகேங்களா? ஸோ புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சியில் இருக்குது, புனித லூயிஸ் கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, ஜார்ஜ் கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, டேவிட் கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா கடலூர். ஓகேங்களா? அப்போ 3124. அடுத்து, துருக்கியர்கள் கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றிய ஆண்டு யாது? ஸோ கான்ஸ்டான்டினோபிளை துருக்கியர்கள் கைப்பற்றினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான அந்த கடல் வழி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு தூண்டுதல் வந்து ஏற்படும். ஓகேங்களா? அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1453. ஓகேங்களா? சீதா வந்து இதுக்கான ஆன்சர். 1453 தான் என்ன பண்ணியிருப்பாங்க, துருக்கியர்கள் வந்து இந்த கான்ஸ்டான்டினோபிள் அப்படின்ற பகுதியை வந்து கைப்பற்றிருப்பாங்க. ஸோ இதனாக அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் வழியை கண்டுபிடிக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து போர்ச்சுகீசிய மாலுமிகள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க, பாத்ரோமியா டயஸ், அப்புறம் வந்து பார்த்தா வாஸ்கோடகமா, இவங்களாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்தியாவுக்கான வழிமுறைகள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 1453 சீதா இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்து பாருங்கள், கூற்றை கவனி. வாஸ்கோடகாமா 1498 கள்ளிக்கோட்டை அடைந்த போது வரவேற்ற மன்னர் சாமரின் ஆவார். ஆமாங்க, கரெக்டு தாங்க. ஸோ வாஸ்கோடகாமா அப்படியே என்ன பண்ணுவார், தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனை அடைஞ்சிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுவாருங்க, அப்படியே பயணத்தை தொடர்ந்து கொஞ்சமாக அப்படியே வந்து என்ன பண்ணுவார், கள்ளிக்கோட்டையை வந்து 1498 அடைவார். அவர் 1498 கள்ளிக்கோட்டை அடையிறப்போ அவர் வரவேற்ற மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமரின். சாமரின் அப்படின்ற மன்னர் தான் அவர் என்ன பண்ணுவார், வரவேற்பார். அடுத்து, இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யார்? இந்தியாவில் போர்ச்சுகீசிய நிறுவ அதிகாரத்தை வந்து உண்மையில் நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் கோடி அல்மேடா அப்படின்றவர் வந்து தவறுங்க. ஓகேங்களா? யார்னா அல்ஃபோன்சா டி அல்புகர்க். யாருக்க? அல்ஃபோன்சா டி அல்புகர்க். அல்ஃபோன்சா டி அல்புகர்க் அப்படின்றவர் தான் என்ன பண்ணுவார், இந்தியாவில் போர்த்துகீசிய அதிகாரத்தை வந்து உண்மையிலே வந்து நிறுவியவர். ஓகேங்களா? ஸோ பிரான்சிஸ் கோடி அல்மேடா வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அனுப்பப்பட்ட ஆளுநர் பிரான்சிஸ் கோடி அல்மேடா தான். ஆனால் போர்த்துகீசிய அதிகாரத்தை உண்மையிலே வந்து வலுவாக நிறுவியவர் யாருன்னா நம்ம அல்ஃபோன்சா டி அல்புகர்க். ஓகேங்களா? அப்போ செகண்ட் ஒன் வந்து தவறாக இருக்குங்க. போர்ச்சுகீசியர் இந்தியாவில் புகையிலை சாகுபடி அறிமுகம் செய்தனர். ஆமாங்க, இது கரெக்டுங்க. இந்தியாவில் புகையிலை சாகுபடி அறிமுகம் பண்ணவர் யாருன்னா போர்ச்சுகீசியர்கள் தான். இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்போ இங்கே செகண்ட் தவறாக இருக்குது, ஃபஸ்ட்டும் தேர்டும் சரியாக இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் சி, 1-3 சரி. ஓகேங்களா? ஸோ போர்ச்சுகீசர்கள் தான் வந்து புகையிலையும் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதே போல் என்ன பண்ணியிருப்பாங்க, கோவாவில் வந்து ஒரு அச்சு இயந்திரத்தை அமைச்சு அச்சு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். டச்சுக்காரர்களின் தலைநகரமானது பழவேற்காட்டிலிருந்து எங்கு மாற்றப்பட்டது? ஸோ முதல்ல டச்சுக்காரர்களோட தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்றனா பழவேற்காட்டில் தாங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நாகப்பட்டினத்தை வந்து கைப்பற்றிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ போர்ச்சுகீசர்கள் இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, டச்சுக்காரர்கள் நாகப்பட்டினத்தை வந்து கைப்பற்றிருப்பாங்க. அப்படி நாகப்பட்டினத்தை கைப்பற்றினதுக்கப்புறம் 1690 என்ன பண்ணியிருப்பாங்க, பழவேற்காட்டிலேருந்து எங்கே மாற்றிருப்பாங்க, நாகப்பட்டினத்திற்கு வந்து தன்னோட தலைமையகத்தை வந்து மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் பி, நாகப்பட்டினம். ஸோ டச்சுக்காரர்களோட தலைநகரம் பழவேற்காட்டிலேருந்து எங்கே மாற்றப்படுது, நாகப்பட்டினத்துக்கு வந்து மாற்றப்படுது. அடுத்த ஆறாவது கொஸ்டின், தவறானது எது?
1759 ஃபெடராஃபோர் ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை தோற்கடித்தனர். ஓகேங்களா? 1759 ஃபெடராஃபோர் என்ன பண்றாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து டச்சுக்காரர்களை தோற்கடிக்கிறாங்க. ஆமாங்க, கரெக்ட் தாங்க. ஃபெடராஃபோர்ல ஆங்கிலேயர்கள் கிட்ட டச்சுக்காரர்கள் தோத்துறாங்க. டச்சு 1795 முழுவதும் ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆமாங்க, 1795 என்ன பண்ணிருக்காங்க, டச்சுக்காரர்கள் மொத்தமே ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சிடறாங்க எல்லாத்தையுமே. கரெக்ட் தான். பழவேற்காட்டில் போர்ச்சுகீசியர்கள் 1613 கல்ரியா கோட்டையை கட்டினர். தவறுங்க, ஏன்னா பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் தான் எதை கட்டியிருப்பாங்க, இந்த கல்ரியா கோட்டையை கட்டியிருப்பாங்க. யாருங்க, டச்சுக்காரர்கள். ஸோ டச்சுக்காரர்கள் தான் கல்ரியா கோட்டையை வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ 1613 கல்ரியா கோட்டையை கட்டியவர்கள் வந்து பார்த்தினா டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள் அப்படின்றது வந்து தவறு. அப்போ இங்கே எது தவறாக இருக்குது, சி தான் தவறாக இருக்குது. சந்திரகிரி மன்னர் வந்து ஆங்கிலேயர் மெட்ராஸை குத்தகைக்கு பெற்றனர். ஆமாங்க, ஸோ சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர், ஸோ சென்னப்ப நாயக்கர்கிட்ட வந்து என்ன பண்ணியிருப்பார், 1639 எப்போங்க, 1639 இந்த பிரான்சிஸ் டே அப்படின்ற ஆங்கில வணிகர் என்ன பண்ணியிருப்பார், சென்னப்ப நாயக்கர், சந்திரகிரி மன்னர் சென்னப்ப நாயக்கர் வந்து மெட்ராஸை குத்தகைக்கு வாங்கியிருப்பாங்க. அந்த இடத்துல தான் ஜார்ஜ் கோட்டையும் கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இது கரெக்ட் தான். அப்போ இங்கே எது தவறாக இருக்குது, சி தான் தவறாக இருக்குது. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். ஆங்கிலேயர் முதன் முதலில் வணிக மையம் அமைக்க அனுமதி கோரிய இடம் எது? சூப்பர், எதுங்க, சூரத். சூரத்தில் தான் முதல்ல அனுமதி கோரியிருப்பாங்க. 1600 என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கிலாந்தில் ஒரு பட்டயத்தை வாங்கிக்கணும், ஒரு 24 கொண்ட ஒரு குழுவை என்ன பண்ணியிருப்பாங்க, 1608 ஜஹாங்கீர் அவைக்கு வருவாங்க. அப்போ வந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா, சூரத்தில் வந்து வணிக மையம் அமைக்கிறதுக்கான அனுமதி கேட்பாங்க. ஓகேங்களா? ஆனால் முதல்ல மறுக்கப்படும், அதுக்கப்புறம் கொடுத்துருவாங்க. அப்புறம் 1613 என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம வந்து வணிக மையத்தை வந்து அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ முதல்ல வணிக மையம் அமைக்க அனுமதி கோரிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சூரத். ஓகேங்களா? சரிங்க. அடுத்து வில்லியம் கோட்டை எங்குள்ளது? வில்லியம் கோட்டை எங்குள்ளது? சூப்பர். வில்லியம் கோட்டை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா. ஸோ இதுக்கான ஆன்சர் பிங்க. ஸோ ஏன்னா சுதநிதி 1696 என்ன பண்ணியிருப்பாங்க, சுதநிதி அப்படின்ற ஒரு இது இடத்துல வந்து வாங்கியிருப்பாங்க. வாங்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, கோட்டையை கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கோட்டை தான் 1700 எப்படி அழைக்கப்படுதுறான்னா வில்லியம் கோட்டை அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த சுதநிதி தான் இப்போ கல்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஓகேங்களா? அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து கூற்றை கவனி, செராம்பூர் டேனியர்களின் இந்திய தலைமையிடமாக இருந்தது. ஆமாங்க, செராம்பூர் வந்து பார்த்தீங்கன்னா டேனியர்களோட இந்திய தலைமையிடமாக தான் வந்து இருந்தது. கரெக்டு தான். 1845 டேனிய குடியேற்றங்கள் ஆங்கிலேயருக்கு விற்கப்பட்டன. ஆமாங்க, 1845 என்ன பண்ணிடுறாங்க, இந்த டேனிய குடியேற்றங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாங்க, விற்றுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 1839 என்ன பண்ணியிருப்பாங்க, செராம்பூரை கொடுத்துருப்பாங்க. 1845 தரங்கம்பாடியும் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அப்போ 1845 டேனியர்கள் வந்து ஆங்கிலேயர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, வெளியேறாங்க. சீகன் பால்கு என்பவர் தரங்கம்பாடியில் அச்சுக்கூடம் நிறுவினார். ஆமாங்க, ஸோ தரங்கம்பாடிக்கு டேனியர்களால் அனுப்பப்பட்டவர் தான் வந்து சீகன் பால்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை வந்து நிறுவுறாரு. கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்குது. இதுக்கான ஆன்சர் டி, அனைத்தும் சரி. அடுத்து தவறானதை கண்டறி, கால்பர்ட் என்பவரால் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்டது. ஆமாங்க, கரண்ட் தாங்க. 14 லூயோட அமைச்சர் தான் கால்பர்ட். அவர் தான் என்ன பண்ணுறாரு, 1664 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்து உருவாக்குறாரு. இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையம் மசூலிப்பட்டினத்தில் நிறுவப்பட்டது. தாங்க தவறு. ஓகேங்களா? ஏன்னா முதல் வணிக மையத்தை வந்து பிரெஞ்சு எங்கே நிறுத்துவாங்கன்னா சூரத்தில் தான் வந்து நிறுவுவாங்க. ஓகேங்களா? ஸோ கரோன் அப்படின்றவரோட உதவியோடு என்ன பண்ணுவாங்க, சூரத்தில் தான் நிறுவுவாங்க. ரெண்டாவது வணிக மையத்தை தான் மசூலிப்பட்டினத்தில் வந்து நிறுவுவாங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே பி வந்து தவறாக இருக்குது. என்ன வந்திருக்கணும், சூரத் வந்திருக்கணும். பாண்டிச்சேரி செயல் லூயிஸ் கோட்டை பிரான்ஸ்காய்ஸ் மார்டினால் கட்டப்பட்டது. ஆமாங்க, ஸோ பிரான்காய்ஸ் மார்டின் தான் என்ன பண்ணிருப்பார், பாண்டிச்சேரியில் லூயிஸ் கோட்டையை வந்து கட்டியிருப்பார். கரெக்டு தான். 1831 ஜோதன்பர்க் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கினார். ஆமாம், இதுவும் கரெக்ட் தாங்க. 1731 என்ன பண்ணியிருப்பாங்க, ஜோதன்பர்க் அப்படின்றவர் தான் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை வந்து உருவாக்கியிருப்பார். இதுவும் கரெக்ட் தான். அப்போ இங்கே எல்லாம் பி வந்து தவறாக இருந்தாலும் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து நீலநீர் கொள்கையை கடைபிடித்தவர் யார்? ஸோ நீலநீர் கொள்கையை கடைபிடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருங்க, அல்ஃபோன்சா டி அல்புகர்க். ஸோ அல்ஃபோன்சா டி அல்புகர்க் அவர் தான் என்ன பண்ணியிருப்பார், நீலநீர் கொள்கையை கடைபிடிச்சிருப்பார். அதாவது நம்ம வந்து மையங்கள் அதிகரித்துடன் என்ன பண்ணுவோம், கப்பல்களோட எண்ணிக்கை அதிகரித்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்குபை பண்ணுவோம் அப்படின்ற கொள்கையை சொல்லியிருப்பார். அதுதான் நீலநீர் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீலநீர் கொள்கையை கடைபிடித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்சா டி அல்புகர்க். அடுத்து மயிலாப்பூரை கருப்பர் நகரம் என அழைத்தவர்கள். ஓகேங்களா? ஸோ மயிலாப்பூரை கருப்பர் நகரம் என அழைத்தவர்கள்.
ஸோ மயிலாப்பூர் வந்து யார் கருப்பர் நகரம் அப்படின்னு ஆச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள். ஓகேங்களா? ஸோ பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ போர்ச்சுகீசியர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மயிலாப்பூரை வந்து கருப்பு நகரம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கடானா, அந்த ஜார்ஜ் டவுன், ஸோ அந்த ஜார்ஜ் கோட்டை கட்டினாங்க இல்லையா, அந்த ஜார்ஜ் டவுனை சுற்றி இருக்கிற இடங்களை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ மயிலாப்பூரை கருப்பர் நகரம்னு சொன்னவங்களை வந்து போர்ச்சுகீசியர்கள், அந்த ஜார்ஜ் டவுனை சுற்றி இருந்த இடங்களை கருப்பர் நகரம் அப்படின்னு சொன்னவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? அடுத்த குவெஸ்டின், தமிழில் அச்சு பதிப்பகத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? தமிழ் அச்சு பதிப்பகத்தின் தந்தை, தமிழ் அச்சு பதிப்பகத்தின் தந்தை என அழைக்கப்பட்டபவர் யார்? யார்னு பார்த்தீங்கன்னா ஹென்ட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பி, ஹென்ட்ரிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அச்சு பதிப்பகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணப்படுறாரு, அழைக்கப்படுறார். தமிழ் அச்சு பதிப்பகத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யாருன்னா ஹென்ட்ரிக்ஸ். ஸோ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த குவெஸ்டின் பார்க்கலாம் பாருங்க, டச்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்ட ஆண்டு யாது? ஸோ டச்சு கிழக்கிந்திய கம்பெனி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஸோ டச்சுக்காரர்கள் ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஸோ டச்சுக்காரர்கள் ஒரு பக்கம் என்ன பண்ணணும், இந்த பக்கம் வரணும்னு நினைப்பாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் போர்ச்சுகீஸர்கள் வந்ததை பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஆசை வரும். ஓகேங்களா? அப்போது 1602. ஸோ பி தாங்க இதுக்கான ஆன்சர். 1602 என்ன பண்ணுறாங்க, டச்சுக்காரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களோட டச்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்து நிறுவுகிறாங்க. ஓகேங்களா? அப்போ 1602 பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து அம்பாயினா படுகொலை, அம்பாயினா படுகொலை எந்த ஆண்டு எங்கு நடைபெற்றது? ஓகேங்களா? ஸோ அம்பாயினா படுகொலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படுகொலைங்க. அம்பாயினா படுகொலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படுகொலை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோட ஊழியர்களையும் போர்ச்சுகீசியர்கள் ஜப்பானில் அடங்கிய ஒரு 20 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த டச்சு கிழக்கிந்திய கம்பெனி, யாருங்க டச்சு கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணிட்டு இருப்பான், சாகடிச்சிருப்பான். ஸோ அதுதான் அம்பாயினா படுகொலை. இது எந்த இடம் நடக்கின்றன்னா இந்தோனேஷியாவில் தாங்க வந்து நடக்கும். ஓகேங்களா? அப்போ இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய அம்பாயினா அப்படின்ற இடங்களை தான் வந்து சாகடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 1623 இந்தோனேஷியா அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஸோ பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 1664 தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஏற்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க முதலே 1567 ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் எப்போ ஏற்படுத்தப்படுன்றனா 1664 தான் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஏற்படுத்தப்படும். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா? ஸோ அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இங்கே வணிக மையத்தை நிறுவனத்துக்காக என்ன பண்ணுவாங்க, வர ஆரம்பிப்பாங்க 1664. அடுத்த குவெஸ்டின், கூற்றை கவனி, பிரெஞ்சுக்காரர்களுக்கு புதுச்சேரியை செர்கான் லோடி வழங்கினார். ஸோ பிரெஞ்சுக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியை வழங்கியவர் யாரானா செர்கான் லோடி. ஆமாங்க, பிரெஞ்சுக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியை வழங்கியவர் வந்து செர்கான் லோடி. கரெக்ட் தான், செர்கான் லோடி தான் என்ன பண்ணியிருப்பார், ஸோ புதுச்சேரி வந்து அவங்களுக்கு கொடுத்துட்ருப்பார். ஓகேங்களா? அடுத்து 1693 புதுச்சேரியை டச்சுக்காரர்கள் கைப்பற்றினர். ஆமாங்க, 1693 என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கிட்டமிருந்து டச்சுக்காரர்கள் வந்து கைப்பற்றிருப்பாங்க. ஏன்னா பிரெஞ்சுக்காரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சந்திரநாகூர் அப்படின்ற ஒரு இடத்த வந்து பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அது மேலே அவங்க கவனம் அதிகமாக இருந்திருக்கும். அந்த கேப்பை கரெக்டாக பயன்படுத்தின டச்சுக்காரர்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, 1693 புதுச்சேரியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கைப்பற்றிருப்பாங்க. 1697 ரிஸ்விக் உடன்படிக்கையின்படி புதுச்சேரி மற்றும் பிரெஞ்சுக்காரரிடம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டது. ஆமாங்க, இதுவும் கரெக்ட் தான். அப்போ இங்கே எல்லாமே கரெக்டாக தாங்க இருக்குது. ஸோ புதுச்சேரி பிரெஞ்சுக்காரர்களுக்கு செர்கான் லோடி கொடுத்துருப்பாரு, அதை 1693 டச்சுக்காரர்கள் கவர் பண்ணியிருப்பாங்க. அது 97 ஒரு உடன்படிக்கை நடப்படும், ரிஸ்விக் உடன்படிக்கை. அதன் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, ஸோ புதுச்சேரியை மறுபடியும் பிரெஞ்சுக்காரர்கள்கிட்டே ஒப்படைச்சிருவாங்க. அடுத்து டேனிய கிழக்கிந்திய கம்பெனி எப்போது தொடங்கப்பட்டது? டேனிய கிழக்கிந்திய கம்பெனி எப்போது தொடங்கப்பட்டது? ஸோ 1616 மார்ச் 17 1616 மார்ச் 17 அப்போ பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ
அந்த டென்மார்க் டென்மார்க் அரசரான நான்காம் கிறிஸ்டியன் தான் என்ன பண்ணியிருப்பாரு இதுக்கான பட்டயத்தை வந்து வெளியிட்டிருப்பார். ஸோ அவங்க மூலமாக தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இந்த டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி 1616 மார்ச் 17 என்ன பண்ணியிருப்பாங்க வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க தரங்கம்பாடி 1620 தரங்கம்பாடியிலும் 1676 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சராம்பூர் அப்படின்ற இதில் இருப்பாங்க. அந்த சராம்பூர் தான் அவங்களோட தலைமையிடமாக வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? சரி, 1616 மார்ச் 17 தான் ஆன்சர். அடுத்து 1668 ஆங்கிலேயர்கள் யாரிடமிருந்து பம்பாய் தீவை சீதனமாக பெற்றனர்? ஓகேங்களா? ஸோ 1668 ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த பம்பாய் தீவை வந்து சீதனமாக வாங்குவாங்க. யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மன்னர் இரண்டாம் சார்லஸுக்கும் போர்த்துகீஸ் இளவரசியான அந்த கேதரின் இவங்க ரெண்டு பேருக்குமே என்னென்னா திருமணம் நடைபெறுங்க. இந்த திருமணத்தோட சீராக தான் இந்த போர்ச்சுகீசிய மன்னரிடமிருந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த பம்பாயை வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ போர்ச்சுகீசியர்களிடமிருந்து தான் என்ன பண்ணுறாங்க ஆங்கிலேயர்கள் வந்து பம்பாய் தீவை வாங்குறாங்க. எது மூலமாக? திருமணம் மூலமாக. ஓகேங்களா? ஸோ இரண்டாம் சார்லஸுக்கு இந்த போர்ச்சுகீஸ் இளவரசி கேதரினை கொடுப்பாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பம்பாய் தீவை அவருக்கு சீதனமாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து கூற்றை கவனி, இது ரொம்ப 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 முக்கியங்க. நிறைய எக்ஸாம்பிள் வந்து இதை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முதல் கர்நாடக போர், முதல் கர்நாடக போர் வந்து பார்த்தீங்கன்னா 1746 1748 வரை. ஸோ முதலாம் கர்நாடக போர் உங்களுக்கு தெரியும், ஏன்னா இந்த ஐரோப்பியர்களுக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே யார் வந்து வணிகம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதனால் ஏற்பட்ட போர்கள் தான் மூன்று விதமான போர்கள். அதில் முதல் கர்நாடக போர் 1746 கரெக்ட்தாங்க. அது எந்த உடன்படிக்கையின் முடிவுக்கு வந்துடுறேன்னா ஐலா சாஃபேல் உடன்படிக்கையின் படம் தான் வந்து முடிவுக்கு வருது. அப்போ ஏ ஒன்று கரெக்டு தான். அடுத்து இரண்டாம் கர்நாடக போர் 1749 1754 வரை. ஸோ இரண்டாம் கர்நாடக போர் 1754 வரையில் நடக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி தான் முடிவுக்கு வருது. இதுவும் கரெக்டு தான். அடுத்து மூன்றாம் கர்நாடக போர் 1756 அதாவது 7 ஆண்டு போரோட தொடர்ச்சியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாம் கர்நாடக போர் இருந்திருக்கும். இது வந்து 1756 63 வரையில் நடைபெற்றிருக்கும். இது பாரிஸ் உடன்படிக்கையின்படி தான் இதுவுக்கும் முடிவு வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கே எல்லாமே சரியாக தான் இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் டி, அனைத்தும் சரி. அடுத்த குவெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். பிளாசி போரில் வெற்றி பெற்று ஆங்கில ஆட்சிக்கு வித்திட்டவர் யார்? ஸோ பிளாசி போரில் வெற்றி பெற்று ஆங்கில ஆட்சிக்கு வித்திட்டவர் யார்னு பார்த்தீங்கன்னா யாருங்க? ராபர்ட் கிளைவ். ஓகேங்களா? ஸோ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ராபர்ட் கிளைவ் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருப்பார் பிளாசி போரில் வெற்றி பெற்றிருப்பார். உங்களுக்கு தெரியலையா? ஸோ பிளாசி போரை பொறுத்தவரை இந்த சிராஜ் உத்தவலா தான் என்ன பண்ணியிருப்பார் இந்த வணிகர்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடு ஏற்பட்டிருக்கும். அதனால் ஆங்கிலேய கிழக்கு இந்த வணிக குழு என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க மேலே போர் வச்சிருப்பாங்க. அப்போ தான் மீர் ஜாஃபர் அப்படின்றவரோட அந்த துரோகத்தால் சிராஜ் உத்தவலா வந்து என்ன பண்ணியிருப்பார் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். ஸோ அவர் வந்து அங்கே நவாப்பா வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது அந்த வெற்றியை ஏற்படுத்தினவர் தான் ராபர்ட் கிளைவ். இந்த வெற்றிக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களோட அந்த ஆதிக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? அப்போது ஆங்கில ஆட்சிக்கு வித்திட்டவர் யாரானா ராபர்ட் கிளைவ். 1765 அலகாபாத் உடன்படிக்கைப்படி முடிவுக்கு வந்த போர் எது? 1765 எதுன்னு பார்த்தீங்கன்னா பக்சார் போர். 1764 நடைபெற்ற அந்த பக்சார் போர். ஓகேங்களா? ஏன்னா இந்த மீர்காசிம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பி ஓடி என்ன பண்ணியிருப்பாருங்க நான் நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டு கொஞ்சம் கும்பசேதன் வந்து மறுபடியும் என்ன பண்ணுவார் போர் அறிவிச்சிருப்பார். அப்படி 1764 பக்சாரில் ஏற்பட்ட போர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்சார் போர். ஓகேங்களா? ஸோ இந்த பக்சார் போர் வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் உடன்படிக்கையின்படி தான் என்ன பண்ணியிருக்கோம் முடிவுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ அலகாபாத் உடன்படிக்கும்படி முடிவுக்கு அந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா பக்சார் போர். 1764 பக்சார் போர். அடுத்து முதலாம் கர்நாடக போரின் போது புதுச்சேரியின் ஆளுநராக இருந்தவர் யார்? ஸோ முதலாம் கர்நாடக போரின் போது புதுச்சேரியின் ஆளுநராக இருந்தவர் யார்? ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா துய்ப்ளே. ஸோ துய்ப்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியோட ஆளுநராக இருந்திருப்பார். மோர்ஸ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய சென்னையோட ஆங்கில ஆளுநராக வந்து இருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பிரான்ஸ் தீவோட அந்த இதுவாக வந்து இருந்திருப்பார். ஸோ துய்ப்ளே மற்றும் மோர்ஸ் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியோட ஆளுநராகவும் சென்னையோட ஆளுநராக வந்திருப்பாங்க. துய்ப்ளே தான் வந்து இல்லை புதுச்சேரி ஆளுநராக இருந்திருப்பார். அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து வந்தவாசி போர் இவர்களுக்கிடையே நடைபெற்றது. ஸோ வந்தவாசி போர் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கே நடைபெற்றிருக்கும். அது ரொம்ப முக்கியம் என்னென்னா இந்த பிரெஞ்சு படைகளை வந்து ஆற்காட்டில் வில்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க இந்த லாலி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி நோக்கி போயின்னு இருப்பாங்க. போயின்னுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த காஞ்சிபுரத்தை அந்த சுற்றுவட்டங்கள் வந்து பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்தவாசியில் அயர்கூட்டும் லாலியும் நேருக்கு நேராக சண்டை போட்டுப்பாங்க. அதுதான் வந்தவாசி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அயர்கூட் மற்றும் லாலிக்கிடையே நடைபெறுது. இதில் அயர்கூட் வந்து வெற்றி பெறுவார். ஸோ லாலி என்ன பண்ணுவாங்க கைது செய்யப்பட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க பிரெஞ்சு அரசாங்கத்தின் வந்து ஒப்படைச்சிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அயர்கூட் மற்றும் லாலிக்கிடையே தான் வந்து நடைபெற்றது. இருட்டறை துயர சம்பவத்தின் மூலம் ஆங்கிலேயர்களை கொன்றவர் யார்? ஸோ இருட்டறை துயர சம்பவம்
So if you want to see the Siraj Udawala Abdinra or character Patrupom, so with the Vangala Navapa Rindrapar, you wrote a Nirvaka on the Angela when you could Adima Talera Tanala, tension on our Napanirpar. So for Mutinapata, European like கைது பண்ணி அவர் என்ன பண்ணிருப்பார் ஒரு சின்ன ரூம்ல அடைச்சிட்டு இருப்பாரு அது ஒரு 23 பேர் மட்டும் தான் வந்து பொழைப்பாங்க அதுதான் இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னு அழைக்கப்படுறது அது காரணமானவர் யாருங்க சிராஜ் உத்தவலா ஸோ ஏதான் வந்ததுக்கான ஆன்சர் சிராஜ் உத்தவலா தான் வந்து அது காரணமாக இருக்கார் ஓகேங்களா ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம ஐரோப்பியர்கள் வரை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம் என்னோட தொடர்ச்சி அடுத்த டெஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்த டெஸ்ட் படிச்சுட்டு தயாராக இருங்க ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கைஸ் உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த டெஸ்ட் கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்கும் நீங்கள் படிச்சுட்டே இருங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் புது நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பார்க்கல பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அதில் நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க நம்ம தனியாக டெலகிராம் குரூப் வச்சுட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதிலையும் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ கைஸ்